Welcome to all. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா radius of curvature. அதுல implicit form வந்து பார்க்க போறோம். Already இதே போலவே சம் நான் ரெண்டு மூணு சால்வ் பண்ணிருக்கேன். சோ அதுக்கான லிங்க் உங்களுக்கு கீழ கொடுக்கறேன். இது ரொம்ப சிம்பிளாவும் இருக்கும். ஈஸியா இதல நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணிக்கலாம். Implicit form கேட்டாங்கனா. சோ புதுசா என்னோட வீடியோவை பார்க்கறவங்க வந்து subscribe பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை வந்து press பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க சப்ஜெக்ட் குள்ள போகலாம். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபைண்ட் தி கர்வேச்சர் கேட்டிருக்காங்க. அப்புறம் ரேடியஸ் ஆஃப் தி கர்வேச்சர் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து ரேடியஸ் ஆஃப் தி கர்வேச்சர்னா ஃபர்ஸ்ட் ரோ வந்து கண்டுபிடிக்கணும். இதுதான் ரேடியஸ் ஆஃப் தி கர்வேச்சர். அதுவே வெறும் கர்வேச்சர் மட்டும் அதுக்கடுத்து கர்வேச்சரும் கேட்டிருக்காங்க. ஸோ ரேடியஸ் ஆஃப் தி கர்வேச்சரோட ரெசிப்ரோக்கல் தான் நமக்கு கர்வேச்சர். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ரெண்டுமே வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரொம்ப சிம்பிள், வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஈக்குவேஷனை வந்து ஃபர்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எங்கெங்கே எக்ஸ் இருக்கோ அந்த டேர்ம் மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஒய் மட்டும் செப்பரேட்டாக இருக்கிறது வந்து ஜீரோ ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 2x2 இருக்கு. ஸோ இந்த சம் ஃபுல்லாமே நம்ம என்ன ஃபார்ம்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ் பவர் என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. இந்த ஃபார்ம்ல தான் இந்த சம் ஃபுல்லாகவே யூஸ் ஆகும். எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். வாங்க, 2x2 இருக்கு. ஸோ அது டிஃப்ரென்ஷியேட் ஆகும்போது இந்த 2 வந்து முன்னா இங்கே வரும். ஸோ 4x வரும். பவர்ல 2 இருக்கிறதுனால 2 - 1 - 1. ஸோ 4x இந்த ஃபார்ம் இந்த இதில் நீங்கள் அப் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 2 × 2 x·2 - 1 4 × x·1 அதாவது 4x. இந்த மாதிரி வந்து இங்கே நம்ம டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. இங்கே ஒய் டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜீரோ ஆகிடும். 2x சேம் அதே மாதிரி தான், இங்கே பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம். முன்னாடி வரும்போது 2 × 1 வந்து 2 x·1 - 1 வந்து எக்ஸ் பவர் ஜீரோன்னு வரும். எக்ஸ் பவர் ஜீரோவோட வேல்யூவும் நமக்கு 1 தான். ஸோ 2 வந்து அப்படியே நமக்கு வந்துடுது. எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் அதாவது இதை வந்து அகை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 4x இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், நமக்கு 4 மட்டும் வரும். 2 வந்து கான்ஸ்டன்ட் டேர்மு, ஜீரோ ஆகிடுது. ஓகே, அடுத்தது வந்து எஃப் ஆஃப் ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். சேம் இதே மாதிரி தான், காமனாக எக்ஸ் டேர்ம் இருந்துச்சுன்னா எக்ஸ் டேர்ம் மட்டும் செப்பரேட்டாக இருந்துச்சுன்னா ஜீரோ ஆகிடும். ஒய் மட்டும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், இது ஜீரோ ஆகிடும். இது வந்து 4y வரும், இது ஜீரோ ஆகிடும். -5y வந்து -5 மட்டும் வரும், 1 வந்து கான்ஸ்டன்ட்டாக ஜீரோ ஆகிடும். இது வந்து அகைன் எஃப் ஆஃப் ஒய் கண்டுபிடிக்கும் போது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 4y டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 4 - 5 கான்ஸ்டன்ட்டாக ஜீரோ ஆகிடுது. ஓகே, இப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் எக்ஸ் ஒய் டேர்ம் இருக்கா அப்படின்னு பாருங்க. ஸோ அது இருந்தால் மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். இல்லைனா எதுவுமே செப்பரேட்டாக இருக்கிற எக்ஸ் செப்பரேட்டாக இருக்கிற ஒய் எல்லாம் இதில் டிஃப்ரென்ஷியேட் ஆகாது. எக்ஸ் ஒய் சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். இதில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் வந்து ஜீரோன்னு போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இம்ப்ளிசிட் ஃபார்மில் நம்ம ஃபார்மில் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒய் ஸ்கொயர்ட் ஹோல் பவர் 3/2 டிவைடட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் எஃப் ஆஃப் ஒய் ஸ்கொயர்ட் -2 எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஒய் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒய் ஒய் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இந்த ஈக்குவேஷன் மட்டும் ஃபார்மில் மட்டும் மறந்துட வேண்டாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ் வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 4x + 2 அதை வந்து இங்கே போட்டிருக்கோம். எஃப் 4x + 2 ஹோல் ஸ்கொயர். எஃப் ஆஃப் ஒய் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 4y - 5 ஹோல் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 டிவைடட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 4 போட்டிருக்கோம். எஃப் ஆஃப் ஒய் ஸ்கொயர்ட் வந்து 4y - 5 ஹோல் ஸ்கொயர் -2 எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்யோட வேல்யூ வந்து 0. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோடது வந்து 4 எஃப் சாரி எஃப் ஆஃப் எக்ஸோடது வந்து 4x + 2 எஃப் ஆஃப் ஒய்யோடது வந்து 4y - 5 ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒய் ஒய்யோட வேல்யூவும் நமக்கு 4 எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டோடது 4x + 2 ஹோல் ஸ்கொயர்.
நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ் அப்படியே இதுல வந்து சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். சோ பண்ணிட்டு வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஜீரோ இருக்கிறது வந்து அப்படியே இந்த டேர்ம் ஃபுல்லா போயிடும். சோ பேலன்ஸ் ரிமைனிங் வந்து மேல அப்படியே நான் எழுதியிருக்கேன். கீழே பாத்தீங்கன்னா இதுலயும் இதுலயும் 4 காமனா இருக்கு. வெளியே எடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷனா வந்து எழுதியிருக்கேன். சோ இப்படி பார்க்கும்போது இந்த டேர்மும் இந்த டேர்மும் ஈக்குவலா இருக்கு. இங்க வந்து பவர் 1 அப்படின்னு இருக்குன்னு அர்த்தம். சோ அப்படி பார்க்கும்போது 1/4 காமனா வெளியே எடுத்துருக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் வந்து 3/2 இருக்கு. இது மேல போகும்போது நமக்கு -1 வரும். சேம் அதே ஈக்குவேஷன் வேல்யூஸ் எல்லாமே ஈக்குவலா இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷன் அப்படியே மேல போகும்போது பவர் மட்டும் நமக்கு -1 வந்து வரும். சோ இப்படி வரும்போது 3/2 -1 இருக்கு. சோ இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 1/2 அப்படின்னு இந்த பவர்ஸ் வந்து வரும். பவர்ஸ் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் 1/2 வரும். சோ 1/2 நமக்கு தெரியும், அதோட வேல்யூ வந்து √2 ரூட்ல வரும். சோ அந்த வந்து அந்த வேல்யூ வந்து நம்ம ரூட்ல வந்து எழுதிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா a+b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால இருக்கு. a² + b² + 2ab அந்த மெத்தட்ல இருக்கு. இது பாத்தீங்க அதுபடி இங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இது பாத்தீங்கன்னா a-b ஹோல் ஸ்கொயர்ல இருக்கு. இது a² + b² - 2ab அதுபடி இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் வரும். சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த 4 இந்த 25 +29 வந்துருச்சு. மித்த எல்லாத்துலயுமே 8 காமனா இருக்கு. 8 காமனா வச்சுட்டு அந்த வேல்யூஸ் வந்து பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2x² இந்த வேல்யூ தான் நமக்கு வந்து கீழே வந்திருக்கு. பிளஸ் 1 மட்டும் வந்திருக்காது, அதை ஈக்குவாலிட்டிக்கு அந்த சைடு கொண்டு வரும்போது -1 வரும். அதை தான் நம்ம இங்க வந்து இதுக்கு பதில் சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். 8 - 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். இது வந்து ஈக்குவேஷன்ல இருந்து இந்த இது வந்துச்சு. +29 நமக்கு வந்துடுது. ஸோ 1/4 - 8 + 29 அப்படி பார்த்தீங்கன்னா 1/4 √21 அப்படின்னு எழுதிக்கும். இதுதான் ரேடியஸ் ஆஃப் தி கர்வேச்சர். நமக்கு வெறும் கர்வேச்சர்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான், ரேடியஸ் ஆஃப் தி கர்வேச்சரோட ரெசிப்ரோக்கல் தான் நமக்கு கர்வேச்சர். ஸோ 4/√2. ஸோ ஓகே, தேங்க்யூ. சாரி, 4/√21. ஸோ நமக்கு வந்து கர்வேச்சர் வந்து கிடைச்சாச்சு. ரேடியஸ் ஆஃப் தி கர்வேச்சரும் கண்டுபிடிச்சாச்சு. இந்த சம்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களோட டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ மறக்காம என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டபிளாகவும் இருக்கும். தேங்க்யூ.